தொடர்ச்சியாக பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான பெண் ஆளுமை பகுதியூடாக இணைந்து கொள்ளப் போகின்றோம். இன்றைய தினமும் இந்த பகுதியின் மூலமாக ஒரு ஆளுமை நிறைந்த பெண்மணியினை நாங்களும் அடையாளப்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். பார்க்கலாம் யார் இந்த பெண்மணி என்றும், என்ன துறை சார்ந்து இவரை இன்றைய தினம் நாங்கள் அழைத்திருக்கின்றோம் என்றும், இன்றைக்கு இவர் இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றார் என்று சொன்னால் நிச்சயமாக ஏதாவது ஒரு வெற்றியை, ஏதாவது ஒரு சாதனையை கண்டிப்பாக படைத்திருப்பார். அவரனுடைய அந்த வெற்றியினுடைய பின்புலம் எப்படி இருக்கின்றது, எவ்வாறான தடைகளை தாண்டி எல்லாம் அவர் தன்னுடைய வெற்றியினை படைத்திருக்கின்றார் என்பது பற்றிய அவருடைய நேர்காணலாகத்தான் முற்றிலும் இந்த பகுதி அமைந்திருக்க போகின்றது. நிச்சயமாக இந்த பகுதியினை பார்ப்பதன் மூலம் இன்றைக்கும் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு காரணத்திற்காக பின்தங்கியோ அல்லது நாங்கள் இதனை செய்ய வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கி இருக்கக்கூடிய பெண்களும் இந்த பகுதியின் மூலமாக இவர்களுடைய நேர்காணலின் மூலமாக நாங்களும் இப்படியெல்லாம் வளர வேண்டும், நாங்களும் இப்படியெல்லாம் சாதனைகளை எல்லாம் படைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தைரியம் அவர்களுக்குள்ளே வரும் என்ற நம்பிக்கையில் உங்களுக்காக பெண் ஆளுமை பகுதி அடுத்து. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான வணக்கங்கள். மற்றும் ஒரு பாரதி நிகழ்ச்சியின் பெண் ஆளுமை பகுதியின் வாயிலாக இன்றைய தினமும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. எங்களுடைய பெண் ஆளுமை பகுதியின் வாயிலாக ஆளுமை நிறைந்த பெண்களுடைய நேர்காணல் பகுதியாகத்தான் இந்த பெண் ஆளுமை பகுதியானது அமைந்து வருகின்றது. அந்த வகையில் இன்றைய தினத்திலும் ஆளுமை நிறைந்த பெண் ஒருவருடனாகத்தான் இந்த பெண் ஆளுமை பகுதியானது அமைந்து செல்லப் போகின்றது. அந்த வகையில் இன்றைய தினத்திலும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக கலந்து கொண்டிருக்கின்றார் நுண்கலைமானி பரத கலா வித்தகர் சுரேஷ் கலைமகள் அவர்கள்தான் இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக அதாவது கலந்து கொள்ள வந்திருக்கின்றார். அவரை முதலில் நிகழ்ச்சியின் வாயிலாக உள்ளிருத்துக் கொள்ளலாம். வணக்கம் மிஸ். வணக்கம். முதலில் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி மிஸ். முதலாவது விடியம் என்னென்னு பார்த்தோமானால் எந்த ஒரு விடியத்தையும் ஆரம்பிப்பதற்கு முன்னர் வந்து எங்களுடைய அறிமுகம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடியமாக இருக்கின்ற அந்த அறிமுகத்தை வந்து நான் கூறுவதிலும் பார்க்கல உங்களில் இருந்து ஆரம்பிப்பது வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சொல்லுங்க மிஸ், உங்களுடைய சிறியது ஒரு அறிமுகம். நான் ஒரு நடன ஆசிரியராக இருக்கிறேன். எனது சிறு வயதிலிருந்து நடன ஆசிரியராக வேண்டும் என்றது எனது ஆசையும் விருப்பமும். அதனால் இன்று இந்த வயதிலேயும் நடனம் கற்கிறதுல நடன பள்ளி வைத்து நடத்தி கொண்டிருக்கிறேன். எனது நடன பள்ளி வந்து கருணா கலாலயம் எனது நடன பள்ளி. அதில் வந்து ஒரு 36 மாணவர்கள் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். வட இலங்கை சங்கீத சபை பரீட்சை, மொழி விழா ப்ரோக்ராம்ஸ், மற்றது சரஸ்வதி பூசை நிகழ்வுகள் அனைத்தையும் நெறியாழ்கை செய்து எனது மாணவர்களை வைத்து நெறியாழ்கை செய்து கொண்டிருக்கிறேன். வேறு வேறு இடங்களில் தேவையான நிகழ்வுகளையும் நடத்தி வருகின்றேன். அதாவது சிறிய ஒரு அறிமுகத்திலிருந்து ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுடைய அறிமுகத்திலிருந்து என்னுடைய இந்த கேள்விகளை தொடுக்கலாம் என்று நினைக்கின்றேன். நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீர்கள், அதாவது நான் ஒரு நடன பாடசாலை வைத்து நடாத்தி வருகின்றேன் என்று. அதை பற்றி கூறுங்கள். அதாவது குறிப்பாக கருணா கலாலயம்னு சொல்லியிருந்தீங்க உங்களுடைய அந்த நடன பாடசாலையின் பெயர். அதை பற்றி சிறிய ஒரு விளக்கம் உங்களுடைய நேயர்களுக்காக. நான் ஒரு 3 மாணவர்களுடன் கருணா கலாலயத்தை ஆரம்பித்தேன். இன்று எனக்கு 36 மாணவர்கள் அதில் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய எதிர்காலம் அவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவது போல, மற்றது பேரண்ட்ஸும் அவங்களோட ப்ரோக்ராம் செய்யணும் அங்கே எல்லாமே தண்டோணும் என்ற மாதிரி அவர்களுடைய எண்ணங்கள், அதுகளை நான் அவர்களின் விருப்பத்துக்கேற்ற வகையில் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். அடுத்து அவர்களின் எதிர்காலத்துக்காக வேண்டி வட இலங்க சங்கீத சபை பரீட்சையிலும் முதலாந்தரத்திலிருந்து பங்கு பெற்றி கொண்டு வருகிறார்கள். தற்போது 4 தரம் எடுக்கிற மாணவர்கள் என்னிடம் 3 பேர் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றதுதான் என்னுடைய விருப்பம். நாங்களும் உங்களுடைய இந்த நடன பாடசாலை வந்து மேலும் மேலும் வளர்ச்சி அடைகிறதுக்கு டான் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றது இன்னும் ஒரு விஷயம் நீங்கள் கதைக்கும் பொழுது வந்து கூறியிருந்தீர்கள் என்னென்ன பார்த்தா என்னுடைய மெயினான ப்ரொஃபஷனல் வந்து டான்ஸாக இருக்குது, ஆனால் இப்போ நான் செய்கிற வேலை வந்து வேறொரு வேலையாக இருக்கு. என்னுடைய ஆத்ம திருப்திக்காக வந்து அந்த பாடசாலை நடாத்திருந்தீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இவ்வாறு இருக்கையில் வந்து அதுக்கும் ஒரு பெரிய பொறுப்பு தான், நீங்கள் செய்கிற வேலையும் பெரிய ஒரு பொறுப்பு. அதே நேரம் வந்து நீங்கள் ஆசையாக சிறு வயதில் இருந்து கற்ற இந்த நடனத்துறைன்றது வந்து ஒரு பெரிய பொறுப்பு தான். இவ்வாறான 2 பொறுப்புகளையும் வந்து என்னென்னு நீங்க சரி செய்து கொண்டு போறீங்க உங்களுடைய நேரம் எல்லாத்தையும் முகாமைத்துவம் செய்து கொண்டு? நான் ஆபீஸ்ல வேலை செய்யறபடியா எனக்கு காலையில 8:30 இருந்து
ஃபோர் மட்டும் ஆஃபீஸ் வேலை ஓகேயாக இருக்கும். அதுக்கு அப்புறம் சாட்டர்டே சண்டே ஃப்ரீயான டைம் தான் எந்த டான்ஸ் ப்ரொஃபஷனல் நான் செய்துட்டு இருக்கிறேன். சாட்டர்டே சண்டே மற்றது ஏதாவது ஒளிவிழா ப்ரோக்ராம், சரஸ்வதி பூசா ப்ரோக்ராம் என்று சொன்னால் ஆஃபீஸில் லீவ் எடுத்து ரெண்டு ரிஸ்க் எடுத்து தான் செய்கிறேன். கூடுதலான ரிஸ்க் எடுத்து தான் நான் அந்த ப்ரோக்ராம் அதெல்லாம் செய்துட்டு இருக்கிறேன். இங்கே மட்டும் இல்லை, யாழ் மாவட்டத்தில் மட்டும் இல்லை, வவுனியாவில் தான் கூடுதலான ப்ரோக்ராம்ஸை நான் செய்கிறேன். நான் என்ன நான் இப்போ 2 இயர்ஸுக்கு முதல் வவுனியாவில் வேலை செய்தபடியே அங்கேயும் ஒரு நடன பள்ளி வச்சு அதில் தான் கூடுதலான ப்ரோக்ராம்ஸை நான் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது எனக்கு. இங்கே வந்து நடன ஆசிரியர்கள் நிறைய இருக்கிறதால எங்களோட ஒரு சின்ன நடன ஸ்கூல்ன்றபடியாக அதில் ப்ரோக்ராம்ஸுகள் பெருசாக வெளிவர்றது குறைவு. வவுனியாவில் கூடுதலான ப்ரோக்ராம்ஸை நான் செய்கிறபடியால் அங்கே என்கிட்ட கூடுதலான பிள்ளைகள் இருக்கிறார்கள். வேத கிறிஸ்டியன்ஸ் பிள்ளைகளும் இருக்கிறார்கள், இந்து பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அவர்களை வச்சு நிறைய நானே தயாரித்து நானே நிறையாள்கள் செய்து நானே அதை மேடையேற்ற அளவுக்கு. இப்போ வந்து லைவாக ப்ரோக்ராம் கொடுக்கறது சரியான குறைவு. சிடியோ பென்ட்ரைவோ போட்டு தான் இப்போ ப்ரோக்ராம்ஸுகள் கொடுக்குறாங்க. ஆனால் நான் வந்து லைவாக தான் இப்போ கூடுதலான ப்ரோக்ராம்ஸை கொடுக்குறேன். அவைகிட்ட மிருதங்கமோ வயலினோ பாட்டுக்கோ அவையை பிடிச்சி ரெண்டு லைவாக கொடுத்து கொண்டிருக்கிறேன். அப்போ அது வந்து பேரண்ட்ஸுக்கும் அதில் ஒரு ஆர்வம் இருக்கேன்னு சொன்னால் எங்களோட பிள்ளைகள் வந்து நேரடியாக ஒரு ப்ரோக்ராம் செய்கிறதையும் சிடி போட்டு ஆடுறதுக்கும் சரியான ஒரு வித்தியாசம் இருக்கிறபடியாக பேரண்ட்ஸும் அதை எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க. அதில் நான் இந்த இதை கொஞ்சம் சக்ஸஸ் ஆகி கொண்டு வரேன். இன்னும் இன்னும் காலத்தில் இன்னும் சக்ஸஸ் ஆகணுமென்றது தான் என்னுடைய விருப்பம். அதுக்கு கடவுளும் ஆசீர்வதிக்கணும் என்ன. நிச்சயமாக இப்போ நீங்கள் கூறியிருந்தீர்கள் வந்து அந்த என்கரேஜ்ன்றது எங்களை வந்து ஒருத்தங்க வந்து ஊக்குவிக்கும் பொழுது தான் வந்து நான் எங்களுடைய அந்த போகிற பாதையிலிருந்து மேலும் மேலும் பல படிகளை கடந்து செல்வதற்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விடயம்னு பார்த்தா அந்த ஊக்குவிப்பாகத்தான் கட்டாயம் இருக்கும். இன்னும் ஒரு விஷயம் நீங்கள் கூறியிருந்தீங்க வந்து நீங்களாகவே நெறியாழ்கை செய்தீர்கள் என்று சொல்லிட்டு அவ்வாறு இருக்கையில் இவ்வாறான சவால்கள் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அந்த வேலையும் ஒரு பக்கம் பார்க்கணும், மற்ற பிள்ளைகளுக்கும் டான்ஸ் கிளாஸ் கொடுக்கணும், அதே நேரத்தில் வந்து இந்த நெறியாழ்கையும் செய்யக்கில் என்ன மாதிரி சவால்கள் கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் இப்ப நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதின பிறகு அதுல பிழை கண்டுபிடிக்கிறாக்கள் நிறைய பேர் இருக்கிறோம். இப்ப இந்த ஸ்கிரிப்டில் அப்படி வராதே, இப்படி வருதே, அதுல ராகம் பிழையே, இதுல ராகம் இந்த ராகம் வரணுமே, ஏன் இந்த ராகத்தை மிஸ் போட்டவா அப்படி என்று சொல்லி நிறைய சவால்கள் எனக்கு வருது. ஆனால் அதை நான் எதிர்த்து தான் செய்யறேன். நானா செய்யறேன், நானாவே செய்யணும், நீங்கள் செய்யுங்க, உங்களோட ராகத்துக்கு செய்யுங்க, எந்த இதுக்குள்ள நீங்கள் தலையிட தேவையில்லை அப்படி என்று சொல்லி நானாவே ஓனாவே அதை எடுத்து ஒரு நல்ல ஒரு மியூசிக் டீச்சர் ஒரு ஆள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறவா, அவள் மூலம் நான் நிறைய ராகங்களை போட்டு ரெண்டு செய்கிறேன். ஆனால் அது ப்ராப்பராக தான் வருது. சில பேர் அதை எதிர்த்து நிற்கிறார்கள் இருக்கினம் தானே, அப்போ சில பேர் எதிர்ப்பினம் அது. ஆனால் அதையும் நான் முறியடிச்சு இல்லை நான் இப்படித்தான் செய்ய போகிறேன் என்று சொல்லி, ஆனால் அப்படி ஒரு பிரச்சனை எனக்கு வரைக்குள்ளே நான் நாலஞ்சு மியூசிக் டீச்சரையோ இல்லை மியூசிக் மாஸ்டர்ஸ் மாதிரியோ திருப்பி அவையே ஒருக்கா கன்சல்ட் பண்ணி அதில் சரி பிள்ளையோ ஒருக்கா பார்ப்பேன். மனதில் எனக்கு சிலவள பிள்ளையாக இருக்குமா என்ற ஒரு எண்ணம் வரும். அப்படி வரைக்குள்ளே நான் அவையை கன்சல்ட் பண்ணி அதை ஒரு இதண்டு தண்டு போட அப்போ அவர் சொல்வார், இல்லைம்மா இது சரி, நீங்கள் போட்டது சரி, நீங்கள் அப்படியே செய்யுங்க அப்படின்னு சொல்ல. ஆனால் நிறைய விஷயம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் என்னோட கோஆர்டினேட் பண்ணிக்கலாம், நிறைய சிக்கல் வரும், ராகம் அடுத்தடுத்து மாறும், முதல் விருத்தத்தில் போகும் பிறகு மெலோடியில் போகும், அப்படி மாறிக்கலாம் நிறைய சிக்கல்கள் வரும். ஆனால் அதையெல்லாம் மேனேஜ் பண்ணி ஓரளவுக்கு செய்கிறேன், என்னால் இயலுமான அளவுக்கு செய்கிறேன். நிச்சயமாக அதாவது இந்த விஷயத்தை நான் கட்டாயம் கூறோன்னு சொல்லியிருந்தீங்க வந்து எதிர்ப்புகள் வரும், விமர்சனங்கள் வரும்னு சொல்லிடுறாங்க. எந்த ஒரு விடயத்தை ஆரம்பிப்பதாக இருந்தாலுமே வந்து அங்கே ஒரு விமர்சனம் ஒன்று எழத்தான் செய்யும். கட்டாயம் அது விமர்சனம் இல்லாமல் ஒரு வேலை இருக்குமான்றது வந்து சந்தேகம். எங்களுடைய அயலவர்களும் சுற்றி இருப்பவர்களும் வந்து அதுக்கு பழக்கப்பட்டவர்கள். அந்த என்னென்னு சொல்கிற விமர்சனம் கூறுவதற்கு தான் பழக்கப்பட்டார்கள். எங்களுடைய சுற்றுப்புறத்தில் உள்ளவர்கள் எல்லாருமே சரி அது தெரியவில்லை. அது இந்த காலத்தில் இருந்து அப்படியே நகர்ந்து கொண்டு வருது தொடர்ச்சியாக இந்த விமர்சனங்களை கூறுவதென்பது. ஆனாலும் இந்த விமர்சனங்களை கடந்து வந்து எங்களுடைய பாதையை நாங்கள் ஒரே நேர்கோட்டில் சீராக எங்களுடைய இலக்கை நேராக வைத்து கொண்டு செல்லியக்கில் வந்து அந்த விமர்சனங்களை கடந்து எங்களுடைய இந்த பயணத்தை வந்து அழகாக கொண்டு செல்ல முடியும். அதே போல தான் மிஸ் நீங்களும் உங்களுடைய அந்த இருவேறு விதமான அந்த தொழில்துறைகளையும் வந்து நேராக கொண்டு போகிறீர்கள். மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் மிஸ். இன்னும் ஒரு விஷயம் நான் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க மிஸ். வேலையில வந்து என்ன மாதிரி உங்களுக்கு அங்கே ஒரு வேலை நீங்க
மண்டே டு ஃப்ரைடே ஆஃபீஸ் வேலையில இருப்பீங்க, சாட்டர்டே சண்டே வந்து இந்த ஸ்கூலோட இருப்பீங்க, அதாவது நாடக பயிற்சி பாடசாலையோட இருப்பீங்க. அப்படி இருக்கீங்க, உங்களுடைய அந்த வேலை அனுபவங்கள் என்ன மாதிரி இருக்குது உங்களுக்கு? நான் இப்போ யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு என்ற ப்ரொஃபஷனல் வந்து டான்ஸ். டான்ஸ் யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு வந்து எனக்கு இப்படி ஆஃபீஸ் வேலை கிடைக்குமென்று நான் நினைக்கவே இல்லை. ஆனால் எனக்கு கிடைச்சது வந்து ஆஃபீஸ் வேலை. அது எனக்கு ஸ்டார்டில் வந்து இப்போ சரியான கஷ்டமாக இருந்தது. என்னுடைய ஃபீல்டு வேறு, நான் போன வேலை ஃபீல்டு வேறு, சரியான கஷ்டப்பட்டு நான் பிறகு அந்த மண்டே டு ஃப்ரைடே ஆஃபீஸ்லேயே இருந்து இல்லை நான் எனக்கு இது சவால், நான் இதை செய்யணும் என்று சொல்லி உண்மையிலேயே எனக்கு அந்த கம்ப்யூட்டரில் எல்லாம் சரியான அனுபவம் இல்லை. ஆனால் இப்போ எனக்கு டான்ஸை விட அதில் கொஞ்சம் இன்வால்வ் கூடின மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. என்னன்னு சொன்னால் மண்டே டு ஃப்ரைடேயே ஒர்க் தானே, அப்போ அதில் அந்த அப்படி ஒரு ஃபீல் இருக்குது. ஓகே, நான் இப்போ வேலையையும் என்னோட அடுத்த ஒரு ப்ரொஃபஷனலாக தான் வச்சுருக்கிறேன். என்னென்னு சொன்னால் என்னைய வேலை நான் மாறவும் இயலாது, என்னுடைய ஏஜ் அப்படி மாறவும் இயலாது. அப்போ எனக்கு வேலையும் ஒரு இது, டான்ஸும் இது. டான்ஸ் வந்து 3 வயசுலேருந்தே பழகி பழகி வந்ததால் அது எனக்கு ஒரு பெரிய சுமையாக தெரியல. அது வந்து என்னுடைய லைஃப் மாதிரி அது போய்கொண்டிருக்கிறபடியால் ஊறிவிட்டது. அதான் ஊறினபடியால் எனக்கு அது பெரிய ஒரு விஷயமா தெரியல. வேலையும் இப்போ அதே மாதிரி ஒரு 100% வெராட்டிக்கும் ஒரு 50% வேலையும் லைஃபோட வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நிச்சயமாக இன்னும் ஒரு விடையும் நான் நீங்கள் கூர்ந்ததுலேருந்து எனக்கு தோணிக்கொண்டே இருக்குது. அதாவது இந்த கலை பாடங்கள் எடுக்கிறது, அதாவது கலைத்துறையிலும் வந்து கூடுதலாக அந்த இயல் இசை நாடகம் எடுக்கிற பல்கலைக்கழகத்தில் படிக்கிற ஆட்களுக்குமே வந்து இப்போ கிடைக்கிற வேலைன்றது வந்து இந்த ஆஃபீஸ் வேலை தான் கொடுக்குறாங்களா? அதாவது நாங்கள் படிக்கிற பாடத்துக்கு வந்து சம்மந்தம் இல்லாத வேலை செய்யக்கூடிய ஒரு நிலைமை தான் வந்து இன்றைய காலகட்டத்தில் இருக்குது. அவ்வாறு இருக்கையில் வந்து என்னை பொறுத்தவரையில் அந்த ஒரு அனுபவம் எனக்கு தெரியாது. நான் அந்த நுண்கலைப்பிடம் அந்த பாடங்கள் எதுவும் நான் படிக்கவில்லை, அதனால் வந்து எனக்கு அந்த அனுபவம் பர்சனலி தெரியாது. அப்படி இருக்கையில் நீங்கள் அந்த துறையிலே பலகாலம் கல்வி கற்று வந்திருக்கிறீர்கள், அதில் உள்ள சவால்கள் பற்றி கூறுங்க மிஸ். அதாவது நீங்கள் படித்த பாடத்துறை வேறு ஒரு பாடத்துறையாக இருக்குது, அதுலேயே நீங்கள் எல்லாம் குறிப்பாக கூறியிருந்தீர்கள் 3 வயசுலேருந்து நான் நடனத்துறையிலே இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ காலம் நீங்கள் படிச்சுட்டு வந்து ஆனால் உங்களுக்கு வேலையின்றி வரையில வேறு ஒரு வேலை தரலாங்க. அது எங்களுடைய என்னன்னு சொல்றது, அரசாங்கத்தை குறை கூறுவதா அல்லது உடனே நாட்டை குறை கூறுவதான்னு தெரியவில்லை. நாங்கள் படித்த பாடம் வேறு எதுவா இருக்குன்றது, அதே நேரத்தில் எங்களுக்கு கிடைக்கின்ற வேலை என்றது எதுவா இருக்கின்றது. அப்படி இருக்கையிலுமே இப்படி இந்த நுண்கலைத்துறை சார்ந்து பயின்று வருகின்ற மாணவர்கள் வந்து எவ்வாறான சவால்களை வேலை வேலை தளமண்டுவதற்கு எவ்வாறான சவால்களை எதிர்கொள்ளுகிறார்கள்? ஓ, நிச்சயமாக அவை வந்து நான் கூட நிறைய சவாலை எதிர்நோக்கி இருக்கிறேன். ஏனென்று சொன்னால் எனக்கு நான் யூனிவர்சிட்டியில் படிக்கக்குள்ள டான்ஸ் நடனம்ண்டா அதுக்கு சப்போர்ட்டான பாடம் மிருதங்கம் வயலின் மியூசிக் அப்படித்தான். அதுக்கு சப்போர்ட்டிவான பாடத்தையே படித்து படித்து வந்து ஆஃபீஸில் போய் எப்படி ஒர்க் பண்ணுறது, ஆஃபீஸில் என்ன வேலை இருக்குது, இப்போ எங்களுக்கு வந்து டீச்சிங் ஆசிரியத்துவம் அண்ட் அதை மட்டும்தான் எங்களுக்கு செய்ய தெரியும். ஒழியே அந்த ஆஃபீஸில் போய் என்னென்ன ஒர்க் பண்ணுறது, ஒரு ஃபைல் எப்படி செய்கிறது, ஒரு கம்ப்யூட்டர் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, ஒரு மினிட்ஸ் எப்படி எழுதுறது, அது எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு ஒரு 1 இயர் ட்ரைனிங் வந்து விடுறாங்க. ஆனால் ட்ரைனிங்லேயும் எங்களுக்கு அந்த இதொன்றையுமே சொல்லித்தர்றதில்லை. ஃபீல்டுக்கு போங்க, ஃபீல்டை செய்யுங்க அப்படின்ட்டு தான் விடுறாங்க. அப்படி விடைக்குள்ள சரியான சவால் தான். ஆனால் இப்போ அநேகமான பரதம் படித்ததோ மியூசிக் படித்த பிள்ளையோ அநேகமாக எதிர்நோக்குற சவால் இது தான். அந்த தாங்க படித்த பாடம் உண்டு, ஆஃபீஸில் போய் செய்கிறவர்க்கு உண்டு. அதனால் ஆஃபீஸ்லேயும் நிறைய பிரச்சனைகளை எதிர்நோக்க. இப்போ எனக்கு வந்து முதல் அப்பாயின்மெண்ட்ல கிடைச்ச பிரான்ச் வந்து அக்கௌண்ட்ஸ் பிரான்ச். அக்கௌண்ட்ஸுக்குள்ளே போய் நாங்கள் செய்யக்கூடியது எதுவுமே தெரியாது எங்களுக்கு. அப்படி இருக்கேக்குள்ள ஆனால் இப்போ அது சில ஸ்டாஃப் இருக்கினோம் ஹெல்ப் மைண்டோடு இருக்கினோம். அப்போ அவை வந்து இல்லை நீங்கள் பயப்படாதீங்க நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படி என்று சொல்லி ஹெல்ப் மைண்டோடு இருக்கிறார்கள் இருக்கினோம். சிலது இடத்துல அப்படி ஹெல்ப் மைண்ட் இல்லை. அப்படி இருக்கேக்குள்ள சரியான கஷ்டம். நான் 1 இயர் அக்கௌண்ட்ஸ் பிரான்ச்சுக்குள்ளே இருக்கேக்குள்ள எனக்கு இந்த ஃப்ரெண்டாகி ஒரு வேலை சொல்லித்தந்தது ஒரு பிள்ளை. அப்படி அப்படி பழகி இப்போ அக்கௌண்ட்ஸ் பிரான்ச்ன்றது எனக்கு 50% ஓகே, நான் அதுக்குள்ள வேலை செய்வேன் என்ற மாதிரி. ஆனால் அப்படி எல்லாருக்கும் அது வாய்க்காது தானே, எல்லாருக்கும் அந்த இது வராது தானே. எல்லாரும் தங்களோட வேலை என்னும் ஒரு ஆள் பழகுறதும் சில பேருக்கு பிடிக்காது. அப்போ அது அப்படியான சவால்களை இந்த நுண்கலத்துறையில் இருக்கிற பிள்ளைகள் நிறைய பேர் சந்திக்கிற ஒரு இது இருக்குது. ஆனால் அதுக்கான
வழி என்னன்றது எங்களுக்கு தெரியல. கவர்மெண்ட் அரசாங்கத்தை இதுன்றதா, நாட்டில் நடக்கிற நிலைமையெல்லாம் சொல்றதா என்னன்னு தெரியல. இப்போ கூடுதலாக நுண்கலையில இருந்து வர்ற பிள்ளைகள் அவ்வளவும் ஆஃபீஸ் வேலைன்னு தான் வருதுகள். அப்போ அப்படி என்றைக்குள்ள அந்த பிள்ளைகள் சரியான சவாலை தான் எதிர்நோக்கி கொண்டிருக்கின. நானும் அப்படி எதிர்நோக்கி இருக்கிறேன். அந்த அனுபவம் எனக்கு அந்த பிள்ளைகளும் கஷ்டப்படுங்களே என்ற ஒரு இது இருக்குது. நுண்கலை போயிட அந்த அதுல படிச்சு வர்ற மாணவர்கள் எல்லோருமே வந்து ஆபீஸ் வேலைக்கு போனாலுமே கூட தாங்கள் கற்ற கலையை மறக்க கூடாதுன்ற மாதிரி உங்களை போல வந்து பலரும் வந்து இந்த வீடுகளில் மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கறது, எழுது போனால் வேறு இடங்களுக்கு சென்று தங்களுடைய அந்த கலையை வந்து மேலும் மேலும் வளர்ப்பதற்கான வழியை தான் இன்று வரையிலும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஆபீஸ் வேலைக்கு போயிட்டோம், எங்களுடைய படிப்பு அல்லாத ஒரு வேலைக்கு போயிட்டோம்னு சொல்லிட்டு இந்த கலையை மறக்காமல் தொடர்கின்ற ஒரு தன்மை தான் காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி பாக்கிய கிளமிஸ் வந்து இன்றைய காலத்து உள்ள அதாவது பாடசாலை பருவ மாணவர்களா இருக்கட்டும் அல்லது இன்றைய கால ஜெனரேஷனா இருக்கட்டும் வந்து இந்த கலைத்துறை சார்ந்து இருக்கின்ற ஆர்வம் வந்து குறைந்து கொண்டு வருகின்றது. எல்லோருமே வந்து என்னென்னு சொல்றது, தொழில்நுட்பம் சார்ந்த பாடநெறிகளை கற்றால் வந்து வேலை வாய்ப்பு இலகுவாக கிடைத்துக்கொள்ளும் என்ற ஒரு காரணத்தினால் வந்து தொழில்நுட்பத்துறை சார்ந்த கல்வியை தான் அதிக அளவில் தேர்வு செய்து கொள்கிறார்கள். கலைத்துறையை தெரிவு செய்வதும் வந்து இன்றைய காலகட்டத்தில் குறைந்து கொண்டு வருகின்றது. அதிலும் குறிப்பாக வந்து இந்த நுண்கலை பிரிவை வந்து தெரிவு செய்யறதை இன்னும் குறைந்து கொண்டு வருகின்றதான் சொல்ல முடியும். ஏனால் இந்த எங்களுடைய ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ராமநாதன் பீடத்தை எடுத்து பார்த்தோம்னால் வந்து ஆரம்பத்தில் கல்வி கற்ற மாணவர்களின் தொகையிலும் பார்க்க வந்து இப்ப குறைஞ்சு கொண்டு போற தன்மையை தான் பார்க்கக்கூடியதா இருக்கும். அதுக்கு என்ன காரணமாக இருக்கின்றது மிஸ்? இன்றைய காலத்து பிள்ளைகள் வந்து இந்த நுண்கலையை வந்து தெரிவு செய்யாமல் விடுவதற்கான காரணம் என்னவாக இருக்கின்றது? அது தொழில் வாய்ப்பு என்று தான் சொல்லலாம். என்னன்னு சொன்னா இப்ப கூடுதலா பெற்றார் சொல்லினம், நீ டான்ஸ் படிச்சுட்டு என்ன செய்ய போறாய், போய் கம்ப்யூட்டரை தானே ஆப்ரேட் பண்ண போறாய், அப்ப கம்ப்யூட்டரை படி என்று சொல்லிக்கல. அந்த அவங்களோட தொழில் வாய்ப்பு தான் அதுக்கான காரணம். முந்தி வந்து கலை வந்து ஒரு தெய்வீக கலையாகத்தான் இருந்தது. தெய்வ இப்போ நாங்கள் ஸ்கூலுக்கு டான்ஸ் ஸ்கூலுக்கு போயக்குள்ள கடவுளை நடராஜபெருமானை கும்பிட்டு இதாண்டு அம்மாண்ட காலில் விழுந்து அப்பாண்ட காலில் விழுந்து ப்ளஷ் பண்ணித்தான் நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறோம். ஆனால் இப்போத்திய பிள்ளைகள் அப்படி இல்லை தானே, உடனே கம்ப்யூட்டரை பிசியை தூக்கியாச்சு போயாச்சு, லேப்பை தூக்கியாச்சு போயாச்சு, அப்படித்தானே இருக்கிறாங்க. அப்போ அவங்களோட இந்த தொழில் பேரண்ட்ஸும் வந்து இந்த பிள்ளை நாளைக்கு ஒரு வேலை செய்யணும், அது இந்த எதிர்காலத்தில் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு யோசிக்கல. அவை கூடுதலாக டெக்னாலஜி தானே இப்போ வளர்ந்து கொண்டிருக்கு. அப்போ அவை வந்து அந்த கலைத்துறையை விரும்புறது சரியான ஒரு குறைவான இதாக இருக்குது. ஆனால் கலைக்கு எப்போ அழிவில்லை என்று சொல்லுவாங்க. அது எந்த அனுபவத்தில் நான் கண்ட உண்மை, கலைக்கு இது அழிவென்றதே கிடையாது. அது சில பேரண்ட்ஸுக்கு அது விளங்குறது இல்லை. அவையும் தங்களோட பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை யோசிக்கிறது இனம் அது அதில் அதாவது பேரண்ட்ஸும் கொஞ்சம் யோசிக்கணும். எந்த பிள்ளை கலைக்கு போனால் கொஞ்சம் தெய்வீகத்தன்மையா வரும். இப்ப வந்து தெய்வ பக்தியும் சரியா குறைஞ்சு கொண்டு வருது பிள்ளைகளுக்கு. அதே நிச்சயமாக சொல்லணும், தெய்வ பக்தி கடவுள் பக்தியே இல்லை, பேரண்ட்ஸையே கும்பிடுறது இல்லை. அப்படியான இது வர்றதுக்கு காரணம் இதுதான், கலையில ஈடுபாடு இல்லை, தெய்வ பக்தி என்றது இல்லை. அப்ப கலையில ஈடுபாடுன்றைக்கு நாங்க முதல் சிவபெருமான வழிபட்டுத்தான் ஒரு இதை செய்ய போறோம். அப்பேக்குல எங்களுக்கு தெய்வ பக்தி எங்களை அறியாமலே எங்களுக்குள்ள வரும். இப்பத்திய பிள்ளைகள் அப்படி இல்லை தானே, பிசியது தெப்ப தூக்கியாச்சுது போனாச்சு, அதுக்கு தெய்வம் இல்லை ஒன்றும் இல்லை, ஒன்று பண்ணியாச்சு வேலை செய்தாச்சு, அப்படித்தானே இருக்கிறாங்க. அதுல தான் இப்ப அந்த கலையை விரும்புறது சரியான குறைவு. அது பேரண்ட்ஸ் விடுற பிள்ளையா இல்லாட்டிக்கு அரசாங்கம் விடுற பிள்ளையான்றது இப்போ அந்த பிள்ளைகளின் மனநிலையில ஏற்பட்ட மாறுதல் கூட தெரியாது. ஆனா இன்னும் ஒரு விஷயம் கட்டாயமா சொல்லணும், நீங்கள் கூறியது போல வந்து கலைக்கு வந்து எந்த காலத்திலும் அழிவில்லை. எத்தனை நூற்றாண்டுகளை கடந்து சென்றாலுமே வந்து எல்லா கலையும், நாடக கலையா இருக்கட்டும், நடன கலையா இருக்கட்டும், அதாவது சங்கீத கலையா இருக்கட்டும், இந்த கலைகள் வந்து எப்பவுமே அழியாது பேணி பாதுகாத்து வரப்படுகின்ற ஒரு கலையாகத்தான் இருக்கின்றது. அப்படி பாக்கலாமே இன்னும் ஒரு விஷயத்தையும் அறியக்கூடிய மாதிரி இருக்கு. இன்றைய காலத்து பிள்ளைகள் வந்து அந்த வேற பாடத்துறைகளை படித்தாலுமே கூட நாங்களும் பிரைவேட்டா வந்து எனக்கு பரதநாட்டியத்தில் ஆர்வம் இருக்கு, நான் அதை பயின்று கொள்ளணும், சங்கீதத்தில் ஆர்வம் இருக்கு, சங்கீதத்தை பகிர்ந்து கொள்ளணும், அதாவது பயின்று கொள்ளணும், பிரைவேட்டா என்றாலும் போய் அல்லது வேற வேற ஏதாவது வழிகளின் ஊடாக சங்கீதத்தை, நடனத்தை, நாடகத்தை, எழுது போனால் நீங்க கூறியது போல இந்த மிருதங்கம், வயலின், இவ்வாறு வந்துட்டு பயின்று கொள்ளுகின்ற ஒரு தன்மையும் வந்து காணக்கூடியதா இருக்கு. அதை நீங்க சொல்றது போல
அவர்களுக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு இருக்குது, நான் இந்த கலையை வந்து அழிய விடாமல் தொடர்ந்து செல்லணும்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கையிலுமே இன்றைய காலத்துல இருந்து பிள்ளைகள், உங்களுடைய அந்த நடன பாடசாலைக்கு வருகின்ற பிள்ளைகளும் ஆர்வத்தின் மத்தியில் வர்றினவோ இல்லது போனால் ஒரு என்னன்னு சொல்றது கட்டாயத்தின் மத்தியில் வர்றாங்க. பேரண்ட்ஸும் சில பேர் வந்து கட்டாயப்படுத்துவினும், இல்லை நீ இதை போய் படி நல்லா இருக்கும், நீ ஆடு நல்லா இருக்கும், இல்லது பாடு நல்லா இருக்கும்னு சொல்லி கட்டாயத்தின் பேரில் வர்றினம, இல்லை அவர்கள் இருக்கின்ற ஒரு ஆர்வம் ஆசையில் வர்றினமா? இப்போ வந்து கூடுதலாக 150% மாணவர்கள் கட்டாயத்தின் பேரில் தான் வெறியினம். ஏன்னு சொன்னால் இப்போ எந்த பிள்ளை ஸ்டேஜ் ஏறுனா எனக்கு பெருமை, அந்த ட்ராமா செய்தால் எனக்கு பெருமை, இந்த டான்ஸ் செய்தால் பெருமைன்னு பேரண்ட்ஸ் தங்களோட ஒரு பெருமைக்கு இதன்ற விஷயங்களை பிள்ளைகளை திணிக்கினோம். ஆனால் 50% மாணவர்கள் விரும்பி வெறியினம், என்னால் படிக்க இயலாது, டான்ஸ் இருந்தால் ஓகே நான் செய்யலாம், மிருதங்கம் எனக்கு வருது நான் செய்யலாம். அப்போ எந்த எதிர்காலத்தில் நான் ஒரு இயலாத நிலைமையிலையும் ஒரு பிள்ளைக்கு ஒரு கலையை சொல்லி கொடுத்தா எனக்கு அதில் ஒரு 50-100 சம்பாதிக்கிற அளவுக்கு எனக்கு இது வருமானம் வரும்ன்றதுக்காக வேண்டி சில பேர் 50% மாணவர்கள் அப்படி விரும்பி வெறியினம். 50% பெற்றோருடைய திணிப்பு, இதை நீ செய்தால் எல்லாம் அந்த மேடை ஏறணும் இந்த மேடை ஏறணும் அப்படின்ற ஒரு அந்த அவங்களோட பெருமைக்கான ஒரு இது சவாலில் தான் சில மாணவர்கள் வர்றாரு. ஆனால் அவர்களும் சில வேளையில் எதிர்காலத்தில் அதை மாறி தாங்கள் சரி இப்படி எனக்கு ஒரு கலை வருது தானே நான் செய்யலாம் தானேன்னு சொல்லி எதிர்காலத்தில் அவை ஒரு மாறுற ஒரு சந்தர்ப்பங்கள் வரலாம். அவை அந்த விருப்பம் இல்லாமல் திணிப்பில் வர்ற மாணவர்கள் கலையில் விரும்பி பிறகு ஒரு மாறுற ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் வரலாம். நிச்சயமாக, அதாவது எங்களுக்கு பிடித்த ஒரு துறையில வந்து நாங்கள் பயணிக்கின்ற பொழுது அந்த ஒரு பாதையை வந்து வெற்றி அடையக்கூடிய ஒரு சாத்தியம் கட்டாயம் எங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். எனக்கு பின்னர் கட்டாயத்தின் பேரிலான ஒரு பாடத்தை படித்தாலுமே கூட இருந்தாலும் எனக்கு நடனத்தின் மீது ஒரு ஆசை இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதில் போயிட்டு பயின்று ஒவ்வொரு தரங்கள் இருக்குதான, அந்த தரத்தின் வாயிலாக போய்களை வந்து அதில் ஒரு சிறப்பான எதிர்காலம் ஒன்று இருக்கக்கூடிய வாய்ப்புமே வந்து இருக்கு நிச்சயமாக. மற்றது இன்னும் ஒரு கேள்வி மிஸ் என்னென்று பார்த்தோமானால், ஒரு பெண்ணாக இருந்து இவ்வளவு விஷயத்தை வந்து சாதிக்கின்றதுன்றது பெரிய ஒரு விஷயம்தான். அன்றைய காலத்திலும் சரி இன்றைய காலத்திலும் சரி பெண்களுடைய, அதாவது நாங்கள் விரும்புகிற ஒரு தொழிலை செய்வதற்கோ அல்லது விரும்புகிறதை பயில்வதற்கோ வந்து பெரும்பாலுமே வந்து தடை இருக்கும். நாங்களும் அதை தகர்த்து உடைத்து கொண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இருக்கின்றது இன்றைய காலகட்டத்திலும். அவ்வாறு இருக்கையிலும் நீங்கள் கூறியிருந்தீர்கள், 3 வயதிலிருந்தே நான் இந்த நடனத்தை பயில தொடங்கி விட்டேன் சொல்லி. உங்களுக்கு என்ன மாதிரி குடும்பத்தில் இருந்து ஆதரவு எப்படி கிடைத்தது, அல்லது குடும்பத்தில் இருந்து எதிர்ப்பு வந்ததா, அதையும் தாண்டி வந்து நீங்க இப்ப ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ள இருக்கீர்கள், அங்க என்ன மாதிரி உங்களுக்கான அந்த என்னன்னு சொல்றது சப்போர்ட் எப்படி இருக்கு உங்களுக்கான? ஓ, எனக்கு 3 வயசுல இருந்து நான் டான்ஸ் படிக்கிறதுக்கு காரணம் எனது அம்மா தான். என்னன்னு சொன்னா, அம்மாக்கு எங்களோட குடும்பத்துல அம்மா இல்ல அப்பா இல்ல ரெண்டு பேருக்குமே கலை என்றால் ஒரு விருப்பம், எல்லாருக்குமே கலையில தான் பேரை வச்சிருக்கிறாங்க. நாங்கள் 6 கேர்ள்ஸுக்கும் கலைமகள் கலைச்செல்வி கலைவாணி அப்படி கலையிலேயே பேர் வச்சுருக்குறாங்க. அதுக்கு என்னென்னு சொன்னால் அவைக்கு வந்து கலை வந்து சரியான ஒரு விருப்பம். அப்போ அதில் அவ என்ன ப்ரோக்ராம் இருந்தாலும் நீங்கள் அதை செய்யுங்க இதை செய்யுங்க அப்படி செய்யணும் கட்டாயம் போகணும் அதுக்கு அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஓஎல் எக்ஸாம் நடக்கிறதுலையும் தமிழ் டே ப்ரோக்ராமுக்கு எடுத்தாச்சுது. வேறு பேரண்ட்ஸ் இருந்தால் பேசுவீன்னா ஓஎல் எக்ஸாம் வருது இப்போ ப்ரோக்ராம் செய்துட்டு இருக்க போகிறீங்களான்னு சொல்லி பேச்சு விடும். ஆனால் அம்மா அப்படி இல்லை, சரி நீ ஒரு கரையால் ப்ரோக்ராம் வச்சே ஒரு கரையால் படிங்கோ, படித்து ஓயிலையும் பாஸ் பண்ணுங்கோ ப்ரோக்ராமையும் செய்யுங்கோ. அப்போ மாவட்ட போட்டிக்கு போயாச்சு ட்ரிங்கோக்கு, 3 நாள் அங்கே தங்க வேண்டி வந்துட்டுது. போய் நின்றா இங்கே 3ஆம் நாள் இங்கே வர்றோம், அடுத்த வீக் எக்ஸாம் ஓ லெவல் எக்ஸாம். அதுக்கும் அம்மா சப்போர்ட், அங்கே வருவாள் ட்ரிங்கோவில் தானும் வந்து நின்று புக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அப்படி அந்த அவன்ட நிறைய சப்போர்ட் தான் நான் இன்றைக்கு இவ்வளவு இந்த டான்ஸில் நான் சவிதன்றதுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன பேரண்ட்ஸ் தான் அவங்களோட இது. அடுத்தது நான் யூனிவர்சிட்டி வந்து மேரி பண்ணிதண்டா அப்புறம் ஹஸ்பண்ட், அவரும் வந்து இப்போ டான்ஸை விடாதீங்க, டான்ஸை விட்டால் இதன்றவங்க டான்ஸ் செய்யத்தான் வேணும் செய்யுங்க அது பிரச்சனை இல்லை, ஒரு பிள்ளை வந்தாலும் படிப்பீங்கோ அப்படி என்று சொல்லி அவரும் சப்போர்ட் பண்ணினார். அதில் எனக்கு அந்த எந்த ஃபேமிலியால் எனக்கு எந்த ஃபீல்டில் எந்த ஒரு இதுவுமே இல்லை, தளங்களும் இல்லை. நான் அதால் அவன் சப்போர்ட் அளவு இப்போ ப்ரோக்ராம் ஏதாவது இரவு ப்ரோக்ராம்ண்டா அம்மாவும் சரி ஹஸ்பண்டும் சரி கொண்டையை விட்டுட்டு காவல் நிற்பினோம், பெரும்பட்டும் காவல் நிற்பினோம். அப்போ அதில் எனக்கு அவன் சப்போர்ட் ஓகே, அதில் நான் கொஞ்சம் அது எனக்கு நிறைய சப்போர்ட்டிவாக இருக்குது, இப்போவும் தான் நிறைய சப்போர்ட்டிவாக இருக்குது.
அதாவது நிச்சயமாக அந்த குடும்பத்தின் ஒரு ஆதரவு இல்லாமைக்கு எந்த ஒரு விஷயத்தை நாங்கள் சாதிக்க இயலாது. அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு குடும்பத்தினுடைய ஒரு ஆதரவு இல்லாமல் அவர்கள் ஒரு விடயத்தை சாதிப்பது என்பது எழுது போனால் கடந்து செல்வது என்பது கடினமான ஒரு விடயம். ஏனென்றால் வந்து எங்களுக்கு எல்லா காலத்திலையும் நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கேன் கிளது இள வயது வரைய கிளது வயது கடந்தா பிறகு வந்து குடும்பத்துக்குள்ளே நாங்கள் சுற்றி குடும்பத்துக்குள்ளே தான் வந்து இருப்போம். அப்போ அவர்களுடைய ஆதரவு இல்லாமல் வந்து எந்த ஒரு விடயத்தையும் நாங்கள் இலகுவில் வந்து கடந்து செல்ல முடியாது. அந்த வகையில் உங்களுக்கு இவ்வளவு தூரம் வந்து குடும்பம் ஒரு முக்கிய ஆதரவாக இருக்கின்றதுன்ற பெரிய ஒரு விஷயம். மிஸ் வாழ்த்துக்கள். மற்றது வந்து பார்த்தோமானால் வந்து அதாவது கலைகள் தொடர்பாக எங்களுடைய யாழ்ப்பாண பிரதேசத்தை எடுத்துக்கொண்டாலுமே வந்து அந்த கலைகளில் இருக்கின்ற ஆர்வம் வந்து குறைந்து கொண்டு போகிறன்னு தான் சொல்ல முடியாது. யாழ்ப்பாண பிரதேசம் இல்லாமல் எல்லோட இதிலும் வந்து இன்றைய காலகட்டத்தில் இந்த கலைகளில் இருக்கின்ற ஆர்வம் வந்து குறைவடைந்து செல்கின்றது. அதற்கான காரணம் என்னவென்று நீங்கள் உங்களுடைய ஒரு எண்ணப்பாடல் அல்லது தோற்றம் அதற்கான காரணம் கலைகள் குறைவடைந்து போகிறதுக்கான காரணம் அந்த இப்போ வந்து கூடுதலாக டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் அண்டு அந்த ஃபீல்டுக்குள்ளே எல்லாரும் தாங்கிட பிள்ளை டாக்டராக வரணும் இன்ஜினியராக வரணும் அப்படி என்ற எண்ணங்கள் வரைக்குள்ள கலையிலேயே ஒரு ஒதுக்கி வைக்கினேன். ஒதுக்கி வைக்கிறது தான் அதுக்கான காரணம். இப்போ என் டாக்டராக வர்ற பிள்ளையும் டான்ஸ் செய்யக்கூடிய பிள்ளையாக தான் இருக்கும். அப்போ இன்ஜினியராக வர்ற பிள்ளையும் ஒரு மியூசிக் பாடக்கூடிய ஒரு பிள்ளையாக தான் இருக்கும். இவே அந்த ஃபீல்டுக்கு போனால் பிள்ளை இந்த ஃபீல்டுக்குள்ளே விட்டுடுவா அப்படின்ற ஒரு எண்ணம் பேரண்ட்ஸுக்கு இருக்கிறபடியாகத்தான் அதை ஒதுக்கி வைக்கிறேன். இப்போ கலையை வந்து ஒரு ஒதுக்கி வைக்கிற ஒரு கட்டம் கொண்டு வருது. அதனால தான் இப்போ எல்லா இடத்துலையும் யாழ்ப்பாணம் மட்டுமில்லை எல்லா இடங்கள்லையும் அந்த கலையை இதன்றது சரியான குறைந்து கொண்டு போகுது. ஆனால் இன்னொரு கட்டத்தில் இப்போ ஒரு டாக்டரோ இன்ஜினியரோ சீஃப் கெஸ்ட்டாக வரைக்குள்ள ஒரு ப்ரோக்ராம் ஒன்றுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வரையினேன் ரெண்டு நினைக்கைக்குள்ள அவன் நாளைக்கு யோசிக்கலாம் ஐயோ என்ற பிள்ளை இதில் ஆடி இருந்தால் என்ன வடிவாக இருந்திருக்கு. வேறொரு பிள்ளை செய்யக்குள்ள தான் அவைக்கு தாங்கள் விட்ட பிள்ளைகள் சிலது வெளியில் வரும். அப்படி அந்த சில ஃபீல் பண்ணுற ஒரு கட்டமும் இருக்குது. அப்படி எனக்கு இப்போ ஒரு கிட்டடியில் ஒரு ஃபங்க்ஷன் உண்டு. ஒளிவிழா ஃபங்க்ஷனுக்கு டாக்டர் ஒரு ஆள் சீஃப் கெஸ்ட்டாக வந்தவா, அப்போ ஒரு குட்டி பிள்ளை ஒரு ஆள் டான்ஸ் செய்தவா அந்த கிறிஸ்டியன் இதில் அந்த கரெக்டர் செய்தா. அப்போ அவள் கூப்பிட்டு கேட்டால் நீங்கள் ஆட்ட மகள் அம்மான்னு சொல்ல இப்படி ஒரு பேரண்ட அவ அம்மாண்ட பேரை சொல்ல அவன் சொன்னா ஐயோ என்ன டைம் இப்படி ஒரு குட்டியால் இருக்கிறா நானும் அப்போ டான்ஸ் பழக விடலாம் என்ன என்று சொல்லி அவள் அந்த பேரண்ட்டுக்கு சொல்கிறா. அப்படி அந்த சில அவை ஒரு சீஃப் கெஸ்ட் அவரேக்கில் தாங்க விட்ட பிள்ளைகளை சரிப்படுத்துகிற ஒரு நிலைமையும் இருக்குது. அப்போ அதில் அவை அதை அதால் டான்ஸ் ஒதுக்கினம் பிறகு அதை இதென்ற சீர் செய்கிற அளவுக்கு. ஆனால் இனிமேல் சீர் செய்கிற அளவுக்கு சரியான கஷ்டம். இப்பத்திய ஜெனரேஷனுக்கு சரியான கஷ்டம். அப்படியே ஜெனரேஷன் கேப் வந்துட்டு மாறி மாறிக்கொண்டு போகுது. அது என்னன்னு சொல்றது அந்த 90களில் பிறந்த ஆக்களுக்குமே அல்லது போனப்ப 2000 பின் பிறந்த ஆக்களுக்கும் இல்லை வித்தியாசமே வந்து பெரிய வித்தியாசம். இப்போ அதாவது 2000 பிறகு பிறந்த பிள்ளைகள் எல்லாமே சரியா மெச்சுவர்டாயிருக்கு. 90களில் பிறந்தாக்கள் வந்து இப்பவும் அதே ஒரு குழந்தைத்தனையோடையே இருக்குன்னு அது ஜெனரேஷன் கேப்பை நிச்சயமாக நாங்கள் சொல்லி ஆகணும். மற்றது என்னென்னு பார்த்தோமான வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து சவால்கள். சவால்களை கடந்துதான் வந்து கட்டாயமாக நீங்கள் இவ்வளோ இந்த துறைகளின் மத்தியிலாக வந்திருப்பீர்கள். அவ்வாறு இருக்கையில் வந்து உங்களுக்கு ஏற்பட்ட சவால்கள் என்ன மாதிரியாக இருந்தது? நிறைய சவால்கள் இருந்திருக்குது தான். இப்போ நான் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ஒரு இப்போ ஒரு உதாரணத்துக்கு நல்லூரில் ஒரு ப்ரோக்ராம் செய்கிறேன்னு சொன்னால் நல்லூரில் வந்து நிறைய பேர் ப்ரோக்ராம் கொண்டு வருவாங்க, நிறைய டான்ஸ் டீச்சர்ஸ் கொண்டு வருவாங்க. அப்போ நாங்கள் அதுக்குள்ள கொண்டு போய்க்கல சிலவளைன்ற ப்ரோக்ராம் பெஸ்ட்டாக இருக்கும், சிலவளை கொஞ்சம் லோவாக இருக்கும். என்னட்ட வந்து ப்ராப்பராக டான்ஸ் படிக்கிற பிள்ளைகளை எல்லாரையும் வச்சு ப்ரோக்ராம் செய்ய ஆக்கள் பத்தாதபடியாக சில வேளை டான்ஸ் படிக்காத பிள்ளைகளையும் அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகி ப்ரோக்ராமை செய்கிறது பரநெறி எண்டைக்குள்ள கூடுதலாக அந்த பிரச்சனை வருது எனக்கு. அப்படி வரைக்குள்ள இப்போ நான் ப்ரோக்ராம் கொண்டு போய்க்கல என்னமோ மிஸ்ஸும் ப்ரோக்ராம் கொண்டு போய்க்கல எந்த ப்ரோக்ராம் கொஞ்சம் லோவாக வந்துட்டு அவன்ட்டு நல்ல ஹையாக வந்துட்டேன்னு சொன்னால் அவை எந்த பேரண்ட்ஸும் சரி எங்களோட பேரண்ட்ஸும் சரி ஒப்பிட்டு பார்ப்பினேன். என்னண்டாவா அப்படி செய்த வைவா என் இப்படி செய்யலை பேரண்ட்ஸும் ஒப்பிட்டு பார்ப்பினும் டீச்சர்ஸும் ஒப்பிட்டு பார்ப்பினும் அப்படி பார்க்கலாம். அது ஒரு பெரிய சவாலாக இருக்கும், பெரிய ஒரு மன வருத்தத்தோடு திரும்பி வர்ற மாதிரியும் இருக்கும். ஒரு ப்ரோக்ராமுக்கு போயிட்டு சி இப்படி ஒரு அவமானமே அப்படி ஒரு இதாக இருக்குன்னு சொல்லி அப்படி ஒரு நிலைமையில் எனக்கு நிறைய நடந்திருக்குது. அப்படி இந்த அறநெறியில் படிப்பிக்கல அப்படியான நிறைய சவால்கள் எனக்கு நடந்திருக்கு. ஆனால் அதை நான் அடுத்த வருஷம் அதை சீர் செய்திடுவேன். ஏன்னென்னு சொன்னால் இந்த வருஷம் பிள்ளைகளை சொல்லுவேன் பிள்ளைகள் நீங்கள் போன முறை செய்யக்கில் தெரியும் தானே அங்கே இந்த மாதிரி ப்ரோக்ராம் கொண்டு வந்தா அப்போ இந்த முறை நீங்கள் ப்ராக்டிஸுக்கு ஒழுங்காக வரணும் அப்படி செமட்டது. இப்போ அறநெறி எண்டைக்குள்ள நிறைய
பிள்ளைகளை நான் போஸ்ட் பண்ணி இதை இதை கொண்டு வா அதை கொண்டு வான்னு சொல்லவும் இல்லாது நிறைய கஷ்டப்பட்ட பாமர மக்களும் இருப்பினும் அப்படி என்னைக்குள்ள சில விஷயங்களை நான் 100% அச்சீவ் பண்ண இயலாது. அப்படி என்ன அப்போ அப்புறம் சொல்கிறது சார் டிரெக்டராக்களை சொல்கிறது இல்லாட்டி யார்ட்டையும் ஸ்பான்சர் கேட்கறது இப்படி வைக்க இந்த உடுப்புக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுங்கள் போன முறை நல்லா செய்தவங்க இந்த முறை நான் நல்லா செய்து நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்ட்டு அதில் நிறைய அப்படி சவால்கள் தான் எனக்கு கூடுதலாக வந்திருக்கு. மற்றபடி அந்த ஒதுக்கி அப்படி அப்படியான சவால்களை நான் எதிர்நோக்கினது குறைவு இல்லை எனக்கு அப்படி இல்லை. அதாவது நீங்கள் கூறினது போலதான் மீன்ஸ் கட்டாயம் இந்த சவால்களை நாங்கள் எதிர்கொண்டு அதாவது கொண்டு சென்றோமானால் வந்து நிச்சயமாக எங்களுடைய இந்த பயணத்தையும் இந்த பாதையும் வந்து சிறப்பாக அமைத்து கொள்ளலாம். அந்த வகையில் இன்றைய தினத்திலும் வந்து எங்களுடன் பல்வேறுபட்ட விடயங்களை கூறி இன்றைய நாள் இந்த பெண்ணாளுமை பகுதியின் வாயிலாக சிறப்பித்திருந்தார் நுண்கலைமானி பரத கலா வித்தக சுரேஷ் கலைமகள். அவருக்கு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய டான் குடும்பம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி மிஸ். நல்லது நேர்களே, மற்றும் ஒரு பெண்ணாளுமை பகுதியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய தினத்தில் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோஹிணி அருந்துவ செல்லும். நன்றி நேர்களே.